ஒரு ஜோதிடர் லக்னத்திற்கு பாதக மாரக அதிபதிகளை பார்த்து பலன் சொல்வதைப் போல ஒவ்வொரு பாவகத்திற்கும் மாரக பாதக காரக மாரக பாதக மற்றும் 6, 8, 12 போன்ற கிரகங்களை கொண்டு பலன் சொல்கிறார் கூறுகிறார். இது சரியான முறைதானா, விளக்கம் தாருங்கள் குருஜின்னு கேட்குறீங்க. செந்தில், இந்த இடத்துல தான் நான் சொன்ன அனுபவங்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அமைப்புகளில் பலன் சொல்றதுன்றது ஒரு மிக ஜோதிட பலன் சொல்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜோதிடத்துடைய கடைநிலை அமைப்பு, எல்லாருமே இங்கே கடவுளாயிட முடியாது. சில நேரங்களில் ஒரு எரிச்சலான மூடில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது பலன் கூட தவறலாம். லக்னம் என்பது உங்களை குறிக்கக்கூடிய, உங்களுடைய உயிரை, உங்களுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய, உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய அமைப்புகளையும் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த லக்னத்திற்கு பாதக மாறாக வீடுகள். அதே நேரத்தில் அம்மாவுக்கு இதைத்தான் வந்து தெளிவில்லாத சில விதிகள்னு சொல்லுவேன். அதெல்லாம் அந்த பழமையான விதிகள். ஒருவருக்கு வந்து தம்பியை பற்றி கேட்கிறாரா, 3 வீட்டை பார்த்து சொல். தகப்பனை பற்றி கேட்கிறாரா, 9 பாவகத்தை பற்றி சொல், பார்த்து சொல். 5 குழந்தையை பற்றி கேட்கிறாரா, 5 பாவகத்தை பார்த்து சொல். சில விதிகள் இருக்கின்றன. அதற்கான விளக்க விதிகள் எப்படி போகுதுன்னு சொன்னா, ஒருவருடைய ஜாதகத்திலேயே மற்றவரை பற்றி தெரியலாம். ஒவ்வொரு பாவகத்திற்கும் பாதக மாரக விஷயங்களை விட ஒவ்வொரு பாவகத்திற்கும் 6, 8, 12 எடுத்தே ஆகும். அதைத்தானே பாவத் பாவகம்னு சொல்றோம். புரியுதா பாருங்க. 7 பாவக பலனை சொல்லும் போது 7 பாவகத்தின் 6, 8, 12 என்ன நிலைமையில் இருக்கு, பாவகாதிபதி எங்கே இருக்கிறார், அதை வைத்து தான் பலன் என் உண்மையை சொல்லப்போனா. ஒரு 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 இதில் தனியாக விளக்காம ஒரு இதை சொன்னேன். ஒரு இதுக்கு அது நிறைய கமெண்ட் வந்திருக்கு பாருங்க, நிறைய மெயிலும் வந்தது. அதில் ஒரு தசாநாதன் தசையின் அடிப்படையில் ஒரு தசாநாதன் பலன் செய்யும்போது அந்த தசாநாதன் அந்த இருக்கும் வீட்டிற்கு 6, 8 பலன்களை செய்ய மாட்டார், கெடுப்பார்னு சொன்னேன். மனைவியின் வேலை என்பது மனைவியின் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும், அப்போதுதான் துல்லியமாக இருக்கும். அப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் உன்னுடைய ஜாதகத்தில் 9 இடத்தை லக்னமாக வைத்து தந்தையை பற்றி அறியலாம் அப்படிங்கிறதுல என்னன்னா, தந்தைக்கும் உனக்குமான உறவு எப்படி இருக்கும், உனக்கு தந்தை அனுகூலமாக இருப்பாரா, தந்தையாக இருப்பாரா, தந்தை போல இருப்பாரா, அல்லது எதிரியாக இருப்பாரா, அதைத்தான் சொல்லலாமே தவிர, தந்தையின் தொழில் எவ்வாறு இருக்கும், தந்தை இப்போது என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியாது. அதை போலத்தான் மனைவி, உன்னுடைய மகனை பற்றி நீ அறிய வேண்டுமானால் என்ன குழந்தைகள், எப்படி குழந்தைகள், குழந்தைகள் பொதுவாக எப்படி இருக்கின்றது, 5 பாவகத்தின் பலனை வைத்து சொல்ல முடியும்.